வெல்கம் டு சூப்பர் கார்மஸ் டெய்லரிங். இப்போ நம்ம வந்து 37 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து நம்ம ஆர்மோல் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவாக வந்து சொல்ல போகிறோம். அதுக்காக அந்த பேக் வெட்டுறோம். நம்ம பேக் வந்து எவ்வளோ லென்த்தோ அவ்வளோ லென்த் வச்சு கரெக்டாக வெட்டுறோம். ஷோல்டர் வந்து நமக்கு வந்து 10.5 வச்சுருக்கோம். நம்ம ஷோல்டர் 10.5 வச்சு நெக் வித்து வந்து ஒரு 2.5 வச்சுருக்கோம். இப்போ அந்த ஷோல்டர் 10.5 வச்சு ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பேக் நெக் டீப் வந்து 8 இன்ச் வேணும். அதனால் 8 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுருக்கோம். 3 இன்ச்சில் வந்து ஒரு கிராஸில் ஒரு மார்க் போட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பேக் நெக் வந்து வரைகிறோம். பேக் நெக் வரைஞ்சி முடிஞ்சோடனே இப்போ நம்ம வந்து ஆர்ம்ஹோல் வந்து வரைகிறக்காக நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம். ஜஸ்ட்டு வந்து 37னா ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கிறோம். அது 4 ஒரு வந்து 17 இன்ச் வரும். அந்த 17 இன்ச்சில் ஒரு புள்ளி ஒன்று வச்சுருக்கோம். புள்ளி வச்சுட்டு அந்த மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து கிராஸில் வந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். கிராஸில் வந்து 7.5 இன்ச்சில் வந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். ஏன்னா நமக்கு வந்து ஆர்ம்ஹோல் வந்து 8.5 இன்ச்சு வேணும். அதுக்காக வந்து கிராஸில் 7.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டு ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டு அப்படியே அதை ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஆர்ம்ஹோல் வந்து 8.5 இன்ச்சு வந்துடுது. அந்த 8.5 இன்ச்சு தான் அந்த ஆர்ம்ஹோல் சைஸ் நமக்கு வேணும். அதாவது பாடி லூஸில் 4 1/4 வந்து 1 இன்ச்சியை குறைச்சோம்னா அந்த ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்துடும். ஆர்ம்ஹோல் மெத்தட் அதுதான். அது மாதிரி நம்ம வந்து பேக் வந்து எல்லா மார்க்கும் போட்டாச்சு. அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு டாக்டருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வாட்சி வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டிருக்கோம். மார்க் போட்டு ரெடி மார்க்கும் போட்டாச்சு. போட்டு இப்போ வந்து பேக் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். பேக் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த 8.5 இன்ச்சு இருக்குது ஆர்ம்ஹோல். அந்த 8.5 இன்ச்சு நம்ம ஆர்ம்ஹோல் வர்றதுக்காக தான் நம்ம அந்த பேக்கெல்லாம் வரைகிறோம். அந்த மெத்தடில் வந்து நம்ம எப்படி வரைஞ்சிக்கோமே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம அந்த கைக்கு வந்து அந்த ஆர்ம்ஹோல் எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கை வெட்ட போகிறோம். சிலிஸ் வந்து எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்து எல்லாம் முழு விளக்கமாக நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம். இதை பார்த்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஆம்பல் வந்து கை வெட்ட போகிறோம். கை நீளம் வந்து 6 இன்ச்சு. கை லூஸ் வந்து நம்ம தேவையான அளவு வச்சுருக்கோம். அந்த சிலி வித்து வந்து 7.5 இன்ச்சு போட்டோம். ஏற்கனவே கிராஸில் ஒரு மார்க் போட்டோம்ல, அதே மாதிரி 7.5 இன்ச்சு மார்க் போட்டு அந்த அடிக்கை நீளம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறோம். ஏன்னா மேலே வந்து கை நீளம் 6 இன்ச்சு, அடிக்கை நீளம் 3 இன்ச்சு வச்சா தான் நமக்கு அந்த ஸ்லீவ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். வச்சு அந்த கோட்லேயே வந்து நேராக ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு சென்டரில் ஒரு மார்க் வச்சு, லெஃப்டில் ஒரு மார்க், ரைட்டில் ஒரு மார்க் வச்சு அப்படியே நம்ம கீழேருந்து அப்படியே அந்த ஆம்பல் ஷேப் அப்படியே வரைஞ்சி அந்த சென்டர் கோட்டில் போய் அப்படியே நேராக போய் ஆம்பல் வரைஞ்சிட்றோம். ஆம்பல் வரைஞ்சாச்சு. ஆம்பல் வந்து 9.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இந்த ஆம்பல் இன்ச்சு எப்படி ஃபிட்டிங் ஆகுதுன்ட்டு நாங்கள் வந்து அந்த பாடியிலே வந்து வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ சிலிஸ் வந்து கட் பண்ணுறோம். வந்து ஈஸியான மெத்தடில் புரியுறக்கா உங்களுக்கு வந்து உள்ள விளக்கம் நாங்கள் வந்து படம்லாம் போட்டு காமிச்சு க்ளீனாக வெட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வெட்டியாச்சு, சிலிஸ் வெட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து சிலிஸ்க்கு வந்து கவர் தட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம உள்ளே குடஞ்சி வெட்ட போகிறோம். அந்த கவர் தட்டு தான் இப்போ நம்ம வெட்டுறோம். கவர் தட்டு வெட்டினோன்னா அந்த ஷேப் சிலிஸ் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். கட்டிங் வந்து இத்தனை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.